மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், ரொம்பவே பாப்புலர் சீரியலுடைய கிளைமேக்ஸ் வந்து எஸ்டே முடிஞ்சிருக்கு. அதாவது கிளைமேக்ஸ் ஷூட் வந்து நேற்று எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்த ஜே தமிழுடைய இந்திரா சீரியல் கரண்ட்டாக 500+ எபிசோட்ஸோட ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஈவன் அது லான்ச் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா 1:00 ஸ்லாட்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஸ்லாட்க்கு ஏற்ற ஒரு நல்ல டிஆர்பியை தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் சடனாக சீரியல் வந்து என் பண்ணுறாங்க. அதுக்கான ரீசன் வந்து கிடச்சிச்சு, பட் அதை வந்து நான் ஷேர் பண்ணக்கூடாதுன்றதுனால சொல்லலை. பட் எனிவேஸ் இந்த சடன் எண்டிங் வந்து ஃபேன்ஸ்னால தாங்கிக்க முடியல. சில ஃபேன்ஸ் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேற்றுக்கே லாஸ்ட் டே ஷூட் முடியுது அப்படின்றத டீம்லேருந்துமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அந்த லாஸ்ட் டே ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்த சில பிக்சர்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் மர்வன் அவங்க வந்து எதர் நேச்சர் சீரியல் மூலமாக தான் இன்ட்ரொடியூஸ் ஆகியிருந்தாலுமே அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லீட் ரோல் கிடைச்சது வந்து இந்திரா சீரியலில் கதிர் அப்படின்ற ரோல் மூலமாக தான். அதனால அவங்க ரொம்ப எமோஷனலாக ஒரு பிக்சருமே ஷேர் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். ரேஸ்ட் எஸ் கதிர் ஸ்டூட் ஆன் ஹார்ஸ் கனாட் பி மிஸ்ட் இந்திரா கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே எமோஷனலான மொமெண்ட். பிகாஸ் இவ்வளோ நல்லா ட்ராவல் பண்ணி இப்போ வந்து சடனாக சீரியல் முடியுது அப்படின்னு சொல்லும்போது எல்லாருனாலுமே தாங்கிக்க முடியாது. பிகாஸ் ஆன் ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குற மாதிரி ஆஃப் ஸ்க்ரீனில் இருக்காது, எல்லாருமே ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அண்ட் இட்ஸ் எ ரேப் அப்படின்னு சொல்லிட்டுமே அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டீம் எல்லாருமே எடுத்துக்கிட்ட அந்த டின்னர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சருமே நம்ம பிரேமி வெங்கட் மேம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனுமே கிடைச்சாச்சு இந்திரா சீரியலோட கிளைமேக்ஸ் ஷூட் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் இந்த வீக் இருக்கும், அதர்வைஸ் சண்டே ஸ்பெஷல் எபிசோட் மாதிரி வைக்கிறாங்களா இல்லை நெக்ஸ்ட் வீக் கிளைமேக்ஸ் எபிசோட் டெலிகாஸ்ட் ஆக போகுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் இந்திரா சீரியலை ரொம்ப மிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.